ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போது நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் தான் இருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு 6:15 ஆகுது. ஒரு ஓப்பனில் உட்காந்துருக்குறோம். செம்மையாக பண்ணி வந்து இறங்குது. இங்கே கிரேட்டர் நோய்டாவில் செம்மையான குளிருங்க, கையை விரைக்கிற அளவுக்கு குளிராக இருக்குது. ரைட், இப்போ வந்து ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பிராண்ட்லையும் என்னென்ன காசு வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து நம்ம தனித்தனியாக வீடியோஸ் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்துட்றேன். இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த 2023 என்ன மாதிரியான கார்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் புதுசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ வெரி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மாருதியிலேருந்து வரலாம். ஸோ மாருதியில் ரொம்ப பெருசாக ஸ்டால் வந்து வச்சுருந்தாங்க. பட் பெருசாக வந்து புதுசாக கார்ஸ் வந்து எதுவுமே இல்லை. EV-ல வந்து EVX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வெஹிக்கிள் வந்து ஒரு டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. பட் ஸ்பெக் எதுவுமே அன்வீல் பண்ணல. நம்மளுக்கு தொடர்றது கூட அதில் வந்து நமக்கு அலோவ் பண்ணல. மிச்சபடி எல்லாமே வந்து ஆல்ரெடி இருந்தது தான். ஸ்விஃப்ட்டில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட் வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. மிச்சபடி ரெண்டு மூணு கலர்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக ஆட் ஆயிருக்கு. பிரிசாவில் வந்து மேட் ஃபினிஷில் ஒரு ரெண்டு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ளூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதான் வந்து மாருதியோட ஒரு ஓவரால். புதுசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஹோப் நாளைக்கு வந்து ஜிம்மியோட டிஸ்பிளே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மாருதியில். ரைட், அப்படியே ஹுண்டாய் வரலாம். ஸோ ஹுண்டாயில் வந்தோம் அப்படின்னா அயானிக் 5 வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சு ஃபுல் அன்வீல் வந்து வச்சுருந்தாங்க. அது நம்ம டெடிக்கேட்டடாக வந்து நம்ம ஃபுல் ரிவ்யூவே நம்ம பண்ணியிருக்கோம். அயானிக் 6 வந்து சுற்றி ஃபென்சிங் போட்டு ஜஸ்ட் அழகுக்கு ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது அயானிக் 6. மிச்சப்படி ஹுண்டாயில் பெருசாக எந்த வண்டியும் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற வண்டி தான் வந்து வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி கிரெட்டாவில் என்லைன்மே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுவுமே இல்லை. பட் நாளைக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி அதுக்கு அடுத்து வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டொயோட்டாவில் வந்து அவங்ககிட்ட இருந்த அத்தனை வண்டியையும் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஈவன் அதர் கண்ட்ரியில் அவங்களோட கார்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல இருந்தது. லக்ஸஸோட நியூலி லான்ச் வெஹிக்கிள் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லக்ஸஸில் ஒரு கான்செப்ட் EV வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வச்சுருந்தாங்க. மிச்சபடி ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள்னு சொல்ல முடியும். அதாவது ஃப்ளெக்ஸி ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எத்தனாலோட குவான்டிட்டியை அதிகம் பண்ணி ஒரு மாதிரியான ஃப்ளெக்ஸி ஃபியூவலில் பார்க்குறதுக்கு ஒரு எட்டியாஸ் மாதிரி ஒரு ஃபீலில் வந்து ஒரு கார் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இனோவா ஹைக்ராஸ் வந்து இருந்தது. நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவாக அதையும் நம்ம வந்து ரிவ்யூ எடுத்துருக்கிறோம். மிச்சபடி டொயோட்டாவில் பெருசாக எந்த வண்டியும் கிடையாது. ஓகே, அதுக்கு அடுத்தது MG வந்தோம் அப்படின்னா MG-ல ஹெக்டரோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல உள்ளே போகிறதுக்கு, ஏன்னா டைம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் டாட்டாக்கு வந்தோம் அப்படின்னா ஹேரியரில் ஒரு EV வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்போ பெட்ரோல் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ட்ராஸில் டர்போவோட ஒரு வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் சியாரா அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளுமே வந்து லான்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் டாட்டாவில். இப்போ டாட்டாவுமே நாங்கள் போகிறக்குள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுவுமே வந்து நாளைக்கு தான் நம்ம எக்ஸ்டென்சிவாக அதோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹோப் இப்போ இதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறையா சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஆட்டோ எக்ஸ்போ அப்படிங்கிறது கொஞ்சம் ஜெர்மன் பிராண்ட்ஸ் எதுவுமே வந்து உள்ளே வரலை டிஸ்பிளேயில். இன்னொன்று, நம்ம பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இதில் நிறையா புது கார்ஸ் எதுவுமே இல்லை. பட் நியூ பிராண்ட்ஸ் நிறையா வந்து இம்ப்ரெசிவாக நிறையா விஷயங்களை வந்து EV-ல வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த ஆட்டோ எக்ஸ்போவோட ஒரு ஓவரால் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இது எல்லாமே வந்து ஃபுல்லாமே நான் எக்ஸ்டென்சிவாக நான் கவர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக டீட்டெயில்டாக இந்த கமிங் வீக்கில் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.